Shakthi chest. Hi, hi, hi. ஒரு ஸ்பெஷலான நாளில் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ணுறதுக்காக இப்போது நாங்கள் வந்திருக்கோம். இந்திய சினிமா பொறுத்த வரைக்கும் சிறந்த நடிகர்களை வரிசைப்படுத்தணும் அப்படின்னா கண்டிப்பாக இவரை மிஸ் பண்ணிட்டு போகவே முடியாது. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ஹீரோன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் தென்னிந்திய சினிமாவில் 20 வருஷங்களுக்கு மேலாக பல மொழி திரைப்படங்களையும் நடித்து இப்போது ஒரு திரைப்படத்தை இயக்கி அதிலேயே அவர் நடிச்சும் இருக்கார். 90s கிட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட ஃபேவரட் ஹீரோ யார் அப்படின்னு கேட்டால் இவரோட பேரை சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணவே மாட்டாங்க. எல்லாருமே சாக்லேட் பாய் அப்படின்னு சொல்லுவாங்க, மேடி அப்படின்னு செல்லமாக சொல்லுவாங்க. ஆக்டர் மாதவனை இப்போ நாங்கள் மீட் பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கம்மா, ரொம்ப நன்றி. அப்பா, மாதவன் சரோட பேசுகிறோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரீசன் என்னென்னா, எங்கள் ஜென்ரேஷன் வந்து உங்களோட மூவிஸ் பார்த்து தான் ரொமான்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி படிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து நாங்கள் நேரடியாக பேச போகிறோம். சோஷியல் மீடியாவில் சமீப காலமாக ட்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரு வேர்ட் அப்படின்னா ராக்கெட்ரி அப்படின்றது. அது உங்களோட மூவி தான் நீங்கள் டிரெக்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நடிச்சிருக்கிறீங்க. இந்த ராக்கெட்ரி படம் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நம்பி நாராயணன் ஒரு ராக்கெட் சயின்டிஸ்ட். அவர் வந்து பிறந்த வளர்ந்த ஊர் வந்து நாகர்கோவில். அவர் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சயின்டிஸ்ட். ஆனால் அவர் வேலை செய்கிற இடம் வந்து திருவனந்தபுரம், கேரளாவில். அந்த மாதிரி ஒரு ராக்கெட் சயின்டிஸ்டை வந்து அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டு ஒரு மால்தீவன் பெண்ணோட அவங்களுக்கு வந்து ஒரு தொடர்பு இருந்தது, தப்பான தொடர்பு இருந்தது. அதனால ராக்கெட்ரி சீக்ரெட்ஸை வந்து பாகிஸ்தானுக்கு வித்துட்டுறங்கிற ஒரு குற்றச்சாட்டத்தில் அவரை வந்து ஜெயிலில் போட்டு டார்ச்சர் பண்ணி கிட்டத்தட்ட கொலை பண்ணிட்டாங்க. ஆனால் சிபிஐயோட ஹெல்ப்போடு அவங்க வெளியே வந்து தன்னை நிரபராதின்னு அவங்க வந்து நிரூபிச்சிட்டாரு. அப்படி இருக்கிற ஒரு கதையை வந்து எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு. ஆனால் நம்பி நாராயணன் யார், அவர் சாதிச்சது என்ன, அவரோட சாதனை என்ன அப்படிங்கிறது நிறையா பேருக்கு தெரியல. இவரை போய் நான் சந்திக்கும்போது இதே பற்றி தான் நானும் கதை எழுதாம், இவரோட கேஸ் பற்றி தான் கதை எழுதும்னு நினச்சேன். ஆனால் அவர்கிட்ட பேசும்போது தான் தெரிஞ்சது இவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் வந்து மலைப்பூவில் இருக்கிற ஒரு அச்சீவ்மெண்ட்டு. அண்ட் இவரை வந்து இந்த கேஸ்க்காக மட்டும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சுது. இவர் என்னெல்லாம் நம்ம இந்தியாவுக்காக செஞ்சார், இவர் எவ்வளோ பெரிய ராக்கெட் சயின்டிஸ்ட், இவர் இன்வென்ட் பண்ண விஷயங்கள் என்ன, நம்ம நாட்டுக்காக என்னெல்லாம் இவர் செஞ்சார், எப்போல்லாம் உயிருக்கு ஆபத்து இருந்தாலும் தெரிஞ்சும் அவர் செஞ்ச விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப பெருமைக்கூடிய விஷயமா இருந்துச்சு. இதை பத்தி நம்ம நாட்டுக்கு சொல்லாமல் இருக்கிறது, நம்ம இந்த உலகத்துக்கு சொல்லாமல் இருக்கிறது ஒரு மிஸ்டேக்னு எனக்கு தோணுச்சு. அதனாலதான் ஒரு வெறிப்பட்ட முறையில் இந்த படத்தை பண்ணி முடிச்சிடலாம், இதையே வந்து டைரக்ட் ரைட் ப்ரொடியூஸ் அண்ட் ஆக்ட் பண்ணி முடிக்கலாங்கிற ஒரு எண்ணத்தை தான் இந்த படத்தை நம்ம வந்து தொடங்கி இன்னைக்கு முடிச்சு 1st ரிலீஸ் ஆகுது. ஓகே சார், அந்த ஃபர்ஸ்டாவே வந்து எப்படி இது சம்பந்தமா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள அந்த இன்ட்ரெஸ்ட், அந்த தேடல் வந்துச்சு? நம்பீஸ்வரோட கண்ணில் பார்க்கும்போது அந்த கோபம், அந்த ஏக்கம், அந்த ஒரு ஒரு அப்பாவித்தனம், அதே சமயத்தில் பிடுவாதம், எல்லாமே வந்து என்னை ரொம்ப பயங்கரமாக பாதிச்சிச்சு. இவரோட கதை என்ன, ஏன் நம்ம மக்களுக்கு தெரியலங்கிறது வந்து, இவரோட கதை என்னங்கிறதே முதல்ல எல்லாருக்கும் தெரியல. இந்த கேஸ் சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அவர் அந்த எல்லாமே எல்லாரும் வந்து தெரிஞ்சு வச்சுருக்காங்களே தவிர, விகாஸ் இன்ஜினுங்கிற ஒரு இன்ஜின் இவர் உருவாக்கியிருக்காரு, அது எப்படி உருவாக்குனாரு, அதோட வெற்றி என்ன அப்படிங்கறதெல்லாம் யாருக்குமே தெரியாம இருக்கிறதுனால இந்த கதையை சொல்லணும்னு முடிவு பண்ணணும். ஸ்பெஷல் கெஸ்ட் மாதவனோட பேசிட்டு இருக்கோம். ராக்கெட்ரி மூவி விஞ்ஞானி நம்பி நாராயணன் அவர்களோட வாழ்க்கை வரலாறு அப்படியே மையப்படுத்தி வித்தியாசமான ஒரு கதைக்களமாக உருவாகி இருக்கு. இந்த திரைப்படம் வந்து வெளிவரப்போகுது, அது பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் நம்ம பேசிட்டு இருக்கோம். தொடர்ந்தும் பேசலாம் சாக்லேட் பாய் மாதவன் அவர்களோட. ஓகே சார், இந்த மூவியை வந்து நீங்கள் படமாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணதுக்கப்புறமா இதை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சுருப்பீங்க இல்லையா? அந்த இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உண்மை சம்பவங்கள் திரைப்படமாக வருது அப்படின்னா அது எல்லாருமே இன்ட்ரெஸ்டாக பார்க்குறாங்க. வரவிருக்கிற ஒரு ஜென்ரேஷன் தான் இப்போ இருக்கிறாங்க, எல்லாருமே அப்படியாக தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த உண்மை சம்பவத்தை அப்படியே கொண்டு வரணும் அப்படின்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு வந்து ரொம்ப நாங்கள் சர்ச் பண்ணணும். உங்களோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது சார்? முதல்லயே நான் சொன்ன விஷயம், நம்பி சார் வந்து நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவர், நீங்க வந்து ரொம்ப மரியாதை புருஷோத்த மாதிரி, உங்களுக்கு எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை, உங்களுக்கு வந்து நீங்க ரொம்ப நேர்மையான மனுஷர் அப்படின்னு காட்டி நான் உங்களை வந்து நம்ம நாட்டு தப்பு பண்ணிடுச்சுன்னு காட்ட விரும்பல. இதை வந்து நம்ம ரியலிஸ்டிக்காவே பண்ண போறோம். அதனால உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல உங்ககிட்ட இருக்கிற பேட் குவாலிட்டிஸ் என்னன்னு சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற அந்த நெகட்டிவ் ட்ரீட்ஸ் என்னன்னு சொல்லுங்க, உங்க பர்சனாலிட்டியில இருக்கிற பிரச்சனை என்னன்னு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு ஒரு 75 வயசு மனுஷன்ட்ட நான் கேட்டேன்.
பொதுவாக என்ன சொல்லுவாங்க, கொஞ்சம் மரியாதையாக பேசுங்க சார் அப்படின்னு தானே சொல்லிடுவாங்க. ஆனால் நம்பி சார் என்னை வந்து கை தோளில் கை போட்டு வா சொல்கிறேன் அப்படின்ட்டு அவரோட அவரோட மனசு அவர் அவர் அவர்கிட்ட இருக்கிற நெகட்டிவ் ட்ரேட்ஸ் அண்ட் குவாலிட்டிஸ் பற்றி என்கிட்ட பேசினார். கேட்டு மிரண்டுட்டேன், நடுங்கிட்டேன், ஆக்சுவலி பயந்துட்டேன். இந்த மாதிரி கூட ஒரு மனுஷனால் இருக்க முடியுமா, இதெல்லாம் வந்து ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்க முடியுமாங்கிற ஒரு கேள்வியை என்கிட்ட வந்துருச்சு. அதெல்லாம் அப்படியே படத்துலேயே வச்சுக்கிட்டு அதே சமயத்தில் வந்து இவரோட இவர் சாதனை என்ன செஞ்சுருக்காரு, என்ன சாதிச்சிருக்காருங்கிறது வந்து நம்ம தெரிகிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும். அது தெரியறது, அது நம்புறதுக்கு வந்து நீங்க வந்து இந்த பேட் குவாலிட்டிஸ் தெரிஞ்சாதான் அதையும் நீங்க நம்புவீங்க. ஸோ இதை ரெண்டையும் சேர்ந்து நம்ம போட்டு காட்டும் போதுதான் பிலீவபிளா இருந்துச்சு. அதனாலதான் நம்ம செஞ்ச ஆராய்ச்சி அந்த அந்த விஷயத்த மட்டும் இல்லை, இவர் சொல்ற இந்த விகாஸ் இன்ஜின் என்ன, அது எங்க கிடைக்கும், உலகத்துல எங்க அது அவைலபிளா இருக்கும், நம்ம வந்து இந்த படத்தோட ஷூட்டிங்காக பிரான்ஸ், ஜார்ஜியா, சர்பியா அந்த மாதிரி பல நாட்டுக்கு போய் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்துல எல்லாருமே மூணு மொழி பேசியிருக்காங்க, லைவ் சவுண்ட் டப்பிங் கிடையாது. இந்த மாதிரி பல வித்தியாசமான விஷயங்கள் அந்த படத்துல நம்ம செஞ்சு அதை செய்யறதுக்கு தேவையான ஆராய்ச்சி நம்ம செஞ்சு கிட்டத்தட்ட அந்த ஆராய்ச்சியை கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆச்சுங்க. 2017 19 வரைக்கும் நம்ம ஆராய்ச்சி செஞ்சோம். அப்போ அப்பவே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க இதை பத்தி தேடுறதுக்கு? ஆமாங்க, 2016 கடைசியில கடைசியை நம்ம வந்து நம்பி சார் சந்திச்சோம். 2017 ஜனவரி பிப்ரவரி மார்ச் வாக்கில் நம்ம ரிசர்ச் எல்லாம் செஞ்சு அவரோட கதையை புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் படத்துக்கு ரெடி ஆனோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம். சார் இன்னும் ஒரு விஷயம், இதை வந்து உங்கள்ட்ட இந்த கொஸ்டனை வந்து உங்கள்ட்ட கேட்கலாமா அப்படின்னு தெரியலை, இருந்தாலும் கூட நீங்களாவே வந்து ட்வீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுனால வந்து நாங்கள் இந்த கொஸ்டனை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறோம். இப்போ சமீபத்தில் வந்து நீங்கள் பஞ்சாங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்து அதில் கொஞ்சம் ட்ரெண்ட் ஆச்சு, இல்லை ட்ரோல் பண்ணியிருந்தாங்க, இல்லை அது சம்மந்தமாக நீங்கள் கூட ட்வீட் பண்ணியிருந்தீங்க, அதை பற்றி பேசலாமா? இல்லை நீங்கள் ரொம்ப கண்டிப்பாக பேசலாங்க. அது வந்து நம்ம மக்களுக்கு வந்து எவ்வளோ அறிவு இருக்கு நமக்கு தெரியுது, நல்ல விஷயம் அது, கரெக்டாக பிடிச்சாங்க. ஆனால் என்னன்னா நான் சொல்றதுல அவர் தவறும் கிடையாது. ஏன்னா அவங்க நான் சொன்னது வந்து பஞ்சாங்கத்தை வந்து அவங்க யூஸ் பண்ணாங்கன்னு சொன்னேன். அது ஆக்சுவலி ஆங்கிலத்தில் நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணோம்னா இட் இஸ் கால்ட் தி நேவிகேஷனல் ஆல்மனாக் அப்படிங்கிறது, அதுக்கு பேர் உண்டு, நேவிகேஷனல் ஆல்மனாக். ஸோ தமிழ்காரர்கிட்ட பேசும்போது ஹிந்திக்காரங்கள்ட்ட பேசும்போது அந்த நேவிகேஷனல் ஆல்மனாக்னு சொன்னால் அது ஒரு மாதிரியான வார்த்தை இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு கூகுளில் என்ன வார்த்தைன்னு பார்த்தேன். கூகுளில் வந்து ஆல்மனாக்னு போட்டால் பஞ்சாங்கம்னா வருது, அதனால் அந்த வார்த்தை நான் யூஸ் பண்ணேன். பட் அது வந்து அது உடனடியாக வந்து அந்த பழைய பஞ்சாங்கம் அப்படின்னு யூஸ் ஆகி இல்லை அப்படிங்கிறது எனக்கு தெரியாமல் போச்சு. பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி, எந்த கான்ட்ரவர்சி இருந்தாலும் நல்லது தான், நமக்கு நம்ம படத்தை பற்றி நல்லபடியாக தான் சொல்லுவாங்க. ஆனால் அதான் உண்மை. நீங்கள் வந்து ஆல்மனாக் அப்படின்ட்டு, ஏன்னா ஆங்கில படத்தில் வந்து நம்ம ஆல்மனாக் தான் சொல்லியிருக்கோம், நேவிகேஷனல் ஆல்மனாக் தான் சொல்லியிருக்கோம். யூனிக் அல்காரிதம் யூஸ்ட் பை இஸ்ரோ ஃபார் வித் த ஹெல்ப் ஆஃப் த நேவிகேஷனல் ஆல்மனாக் தான் சொல்லியிருக்கோம். அதை வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிங்க, நீங்கள் உடனடியாக அது பஞ்சாங்கம் தான் வருது கூகுளில், நான் என்ன செய்ய, சாரி. சரி, நீங்கள் போட்டிருந்த அந்த ட்வீட் வந்து அப்படியே ட்ரால் பண்ணவங்களே அப்படியே ஆப்போசிட்டாக திங்க் பண்ண வச்சிருச்சு, செம்மையாக இருந்துச்சு. டாக்டர் மாதவனோட நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். பொதுவாக ஒரு படத்தை எழுதி இயக்கி நடிக்கிறது அப்படின்றது கஷ்டமான விஷயம், அதையும் தாண்டி அது ஒரு ரியல் ஸ்டோரியாக இருந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி எழுதி இயக்கி நடிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு ரீசன். அதனால தான் இதை வந்து ரிசர்ச் பண்ணி இந்த மூவியை எடுத்திருக்கிறாங்க. அந்த ரிசர்ச் அப்படின்ற வேர்ட் நாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே அந்த படத்தோட வெயிட் என்ன அப்படின்னு தெரியும். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இந்த படத்தை பற்றி நம்ம கேட்கறதுக்கு தொடர்ந்தும் கேட்கலாம் ஆக்டர் மாதவன் கிட்ட. சார் இன்னும் ஒரு விஷயம், இப்போ வந்து நீங்கள் வந்து நடிச்சிருக்கிறீங்க, நிறைய படங்கள்லாம் நடிச்சிருக்கிறீங்க, ஆனால் இந்த படங்களை தாண்டி இப்போ வந்து ஃபஸ்ட்டாகவே நீங்கள் டிரெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, அதே நேரம் அதில் டிரெக்ட் பண்ணுறதோடு சேர்த்து நடிச்சிருக்கீங்க, அந்த ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? சத்தியமாக வந்து இதுக்கு என்ன வித்தியாசம், நம்ம வந்து டிரெக்ட் பண்ணியிருக்கோமா, இல்லை செட்டில் டைரக்டராக இருக்குமா, நடிகனாக இருக்குமா, எழுத்தாளராக இருக்குமா, இல்லை நடிகராக நம்ம ப்ரொடியூசராக இருக்குமாங்கிறது எனக்கு தெரியவே இல்லைங்க. அதான் சொன்னேன், எல்லாமே ஒரு அமால்கமேஷன் ஆகி ஒரு செட்டில் போகும்போது ஒரு வெறித்தனத்தோடு தான் நம்ம இருந்தேன். நான் மட்டும் இல்லை, என் செட்டில் இருக்கிற 150 பேர் அப்படியே இருந்தாங்க. இது ஏன் வேலை, இதுவும் வேலை நான் பண்ண மாட்டேன், நீ முதல்ல உன் வேலையை செய், இந்த மாதிரிலாம் பேச்சே வந்தது கிடையாது. எல்லாருக்குமே ஒரு வெறித்த, எல்லாருமே நம்பி சொல்ற கதையை சொல்றதுக்கு ஒரு வெறித்தனத்தோடு இருந்தாங்க. அதுதான், அப்படிதான் அந்த படம் முடியும். இல்லாட்டா மறுபடியும் நீங்க வந்து டைரக்ட் பண்ணுவீங்களா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா மாட்டேன், ஏன்னா அதுக்கு திறமையே எனக்கு இல்லை. நான் எப்படி பண்ணேன்னு எனக்கு தெரியலங்க. ஒரு டைரக்டரா வந்து நீங்க எடிட்டிங் ரூம்ல போய் ஏதாவது பேச வேண்டியிருக்கும், எடிட்டர்கிட்ட என்ன சொல்லணும், இல்லை மியூசிக் டைரக்டர்கிட்ட என்ன சொல்லணும், இல்லை விஎஃப்எக்ஸ் காரங்கள்ட்ட என்ன எப்படி பேசணும். நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில யார்கிட்டயாவது கேட்டு பாருங்க, மாதன் என்னைக்காவது எடிட்டிங் ரூமுக்கு வந்திருக்காரா, இல்ல மியூசிக் சிட்டிக்கு போயிருக்காருன்னு. நான் போனதே கிடையாதுங்க.